வச்சு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்கள். இந்த சிவில் அப்படிங்கிறது இப்போ உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ்ஸா, இல்லை நீங்கள் எப்படி சிவிலில் இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்கள். உங்கள் நேம் கம்பெனி பேர் சொல்லுங்கள். பிஸ்னஸ் வந்து ஃபேமிலி இதெல்லாம் எதுவும் பேக்ரவுண்ட் இல்லை சார், எல்லாமே நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். நேம் சொல்லுங்கள். நேம் ராஜ். என்ன ராக்கிங் ஒன் இயராக இருக்கும், ஃபேமிலி பிஸ்னஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார், எல்லாமே நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். சிவில் ஃபீல்டுங்கிற கூட எனக்கு டிசைனிங் ஃபீல்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ஏன்னா ஃபீல்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் டிசைனிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்னா காலேஜ் போகும்போது நான் பார்ட் டைம் வந்து டிசைனிங் ஃபீல்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படித்தேன். அந்த ஒரு கான்செப்ட்னால எனக்கு டிசைனிங்கே ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் எடுத்துருக்கேன். சென்னையில் சார், இப்போ கட்டுமான துறை அப்படிங்கிறப்போ ராமநாதபுரம் ஒரு வளர்ந்த கூடிய ஒரு பகுதி, இங்கே வந்து பொறியாளர்கள் பற்றிய விழிப்புணர்வு எப்படி இருக்கீங்க? ஆனால் இன்னும் அந்தளவு சென்னை அதுக்கும் இதுக்கும் நான் வேலை பார்த்த சென்னைக்கும் இங்கே இங்கே விழிப்புணர்வு இன்னும் ஒரு 50% கூட இங்கே வரல சார். ஏன்னா இன்னும் ஒரு விழிப்புணர்வு வேணும் நம்மளுக்கு. ஏன்னா இங்கே விழிப்புணர்வுன்னா சைட்டு அவங்க எல்லாமே டிஃபால்ட்டாக என்ன இங்கே பரம்பரை பரம்பரை என்ன பண்ணிட்டு வந்தாங்களோ அதை இன்னும் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு எதாவது பண்ணுறது கிடையாது, ஏன்னா மெட்டீரியல் வந்து வேஸ்டேஜ் அதிகமாக யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு சைட் போகிறாங்கன்னா அதை ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியர் அவங்க கான்ஃபர் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே. ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட் வேஸ்டேஜ் ஸ்டீலில் குறைக்கலாம். ஏன்னா இப்போ அந்த யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷனாக இங்கே வந்து எல்லாமே ராஃப் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி தான் போகிறாங்க. அந்த மாதிரி சில சில டெக்னிக்கல் வந்து இங்கே இப்போ யாரும் பண்ணுறதில்லை நான் பார்த்து வரேன். ஏன்னா நம்ம இப்போ போனோம் போது நான் சைட்டில் அங்கே நம்ம ஆர்கே சுரேஷ் சார் அவங்க அண்ணனோட வீடு நம்ம அங்கே பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வீட்லேயுமே நான் ஒரு சைட்டில் ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் டிசைனிங் ஃபீல்ட் அதிகமாக ஒர்க் பண்ணேன். ஏன்னா அங்கேயும் நான் சைட் ஒர்க் பார்த்துருக்கேன். அதுமாதிரி ரெண்டு எல்லா ஒர்க்குமே நான் கொஞ்சம் கலந்தே பார்த்துறேன். நம்மளுக்கு அங்கே உள்ளதும் இங்கே உள்ளதும் நாங்கள் ஃபுல்லாக பிஎம்சி எடுத்து பண்ணிட்டுருக்கோம். அதனால வந்து நிறையா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிறோம். இன்னும் அவேர்னஸ் வேணும் வேணும் வேணும். ஏன்னா வெளியே இங்கேயே ட்ரைனிங் எடுத்து யாரும் பண்ணவோ வெளியே இருந்து வந்து பண்ணவோ ராமநாதபுரத்தில் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்ல லெவலில் கொண்டு போகணும் சைட்டில். இப்போ நம்ம வந்து ஒரு சர்வே பண்ணோம் சார், பொறியாளர்கள் விழிப்புணர்வு ஆகும்னு சொல்லி ஒவ்வொரு இயரும் பண்ணோம், 5 வருஷமும் நம்ம பண்ணுறோம். நமக்கு கிடைச்சத விட பெரும்பாலும் நாம் ராமநாதபுரத்தில் நான் டெக்னிக்கலோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. இவங்க வந்து ஒரு இன்ஜினியரோட உங்கள் மாதிரி ஒரு டிசைனர் ஆர்கிடெக்ட் இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் பில்டிங்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களோட க்ரியேட்டிவ்லேயே நடந்துக்கிட்டு இருக்காரு? இல்லை சார், இது எப்படின்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க இப்போ கொத்தனாரும் பண்ணுறாங்க இன்ஜினியர்ஸ் பண்ணுறாங்க. இன்ஜினியர்ஸ் பண்ணுற என்ன டிஃப்ரெண்ட்னா அவங்க ஒர்க்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும், ஆனால் காஸ்ட் வேரியேஷன் பார்க்குறாங்க எல்லாருமே. ஆனால் கொத்தனார் ஒருத்தவங்க போய் பண்ணுறதுக்கு மேஷன் பண்ணுறதுக்கும் ஆனால் அதிக டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யுது இன்னுமே. ஏன்னா அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா கையில் என்ட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையவே கிடையாது. ஏன்னா இன்ஜினியர்ஸ் பண்ணும்போது இன்ஜினியர்ஸ் நிறையா நம்ம ப்ரெஃபரன்ஸ் எதிர்பார்க்கலாம், பர்ஃபெக்ட் எதிர்பார்க்கலாம் இன்ஜினியர்கிட்ட. நம்ம கொத்தனார்ட வந்து அவங்க ஏதோ இன்னும் சைட் அந்த மாதிரி தான் இன்னுமே லெவல் போயிட்டே தான் இருக்குது. இன்னும் எதிர்பார்க்கலாம் இன்ஜினியர்ஸ் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபுல்லாமே. ஏன்னா வெளியே போயிட்டு வந்து எல்லாருமே சென்னை அதோ அதர் டிஸ்ட்ரிக்ட் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்து இங்கே வந்து யாருக்குமே இது பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வெளியே நம்ம ராமநாதத்தில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் சைட் பார்க்குறதுக்கும் வெளியே போய் ஒரு 2 வருஷம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு வந்து இங்கே வந்து சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே சார், இல்லை இந்த நான் டெக்னிக்கல் கொத்தனார் மேஸ்திரியை டிபெண்ட் பண்ணி பில்டிங்ஸ் நடக்குதுங்க, இவங்க வந்து இன்ஜினியர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் வர்றாங்களா, இல்லை வந்து ஒரு பிளானிங் அப்ரூவல் இப்போ மட்டும்தான் இருக்கிறாங்க கிடைக்கிறீங்களா? இது வந்து பிளானிங் அப்ரூவல் பிளானிங் மட்டும்தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது மட்டும்தான் பண்ண முடியாது. ஏன்னா கொத்தனார் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி சைட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் எதுக்காண்டி நம்மளை தேடுறாங்கன்னா டிசைனிங் ஓரியன்ட் மட்டும்தான். கஸ்டமருக்குன்னு நிறையா தேவைப்படுது சார். என்னென்னா எலிவேஷன் அந்த மாதிரி தேவைப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து விரும்புகிறாங்க கொத்தனார் என்னன்னா லேபர் கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துறாங்க, எனக்கு இவ்வளோ இதில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இன்ஜினியர் என்ன பண்ணுறோம் இவர் வீட்டு ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா டேக்க நம்மகிட்ட வர்றாப்புல எனக்கு இந்த மாதிரி டிசைன் எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க கொத்தனார் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. நாங்கள் பிஎம்சி பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம யூஸ்அப்னு சொல்லிட்டு அக்யூட்டியில் நம்ம சைட் பண்ணிருக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனிங் வந்து பிஎம்சி எடுத்து நம்ம ஃபுல்லாக பார்த்து கொடுப்போம். எல்லாருக்குமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓனருக்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபாக இருந்தாலும் நம்ம எல்லாம் டிசைன் பண்ணி கொடுப்போம். பிஎம்சியோட ஃபுல் ஃபார்ம் என்ன சார்? ப்ரைவேட் மெயின்டெனன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நம்ம எல்லாமே பிஎம்சி எடுத்து நம்ம ஃபுல்லாக டோட்டலாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே டிசைனிங் ஃபுல்லாமே ஒர்க் ஃபுல்லாமே டிசைனிங்கில் அவங்க ஸ்ட்ரக்சர் ஆச்சும் ஸ்கீம் ஆச்சும் அவங்களுக்கு எலிவேஷன் இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் எல்லாருக்குமே பண்ணி கொடுப்போம். அவங்க சைட் மட்டும் அவங்க பார்த்துக்குவாங்க, ஏன்னா மெட்டீரியல் கான்ட்ராக்ட் எல்லாமே அவங்க எடுத்து பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அப்டேட் லெவலில் நிறையா பண்ணுறாங்க. ஏசி கார் பண்ணுறது, ஏன்னா அவங்களுக்கு வந்து சாண்டு நம்மளுக்கு வந்து அதிகமாக கம்மியாக போயிட்டே இருக்கும். ஏன்னா சாண்டு கம்மியாக ஏசி பிளாக்ல வந்து ப்ரிக் ஒர்க்கில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது ப்ரிக் ஒர்க்கு காம்பேக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து
நம்ம ஏசி பிளாக் வைக்கும்போது சேண்ட் அதிகமாக நம்மளுக்கு குறையும், அதனால வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுமே ஒரு சைட் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஏசி பிளாக். ஓகே சார், இப்போ இன்னைக்கு வந்து ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இன்ஜினியர்ஸ் பில்டிங் பண்ணணுமா அவசியம் நினைக்கிறீங்களா அப்படின்னு? கண்டிப்பாக சார், ஏன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணாமல் ஒரு சைட் பண்ணுறது வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மளுக்கு ஓகே தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா அதிக லெவலில் நம்ம இருக்கலாம், ஒரு 100 ஜென்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெவலில் இருக்கலாம். ஏன்னா அவங்க பெரிய ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் 6000 ஸ்கொயர் ஃபீட் போகும்போது கண்டிப்பாக வந்து ஆர்கிட்டோ இல்லை செக்ஷன்லாம் அவங்க இது இல்லாமல் பண்ண முடியாது. சப்போர்ட் இல்லாமல் நம்ம பண்ணுறது வந்து வேஸ்ட். ஏன்னா ஒன்றே மெட்டீரியல் வேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி கிடைக்காது. இந்த மாதிரி ஏன்னா மேஷன் வச்சு பண்ணுறது, இன்ஜினியர்ஸ் பண்ணுறது, அவங்க ஏதாவது ஆர்கிடெக்சர் வச்சு பண்ணுறது, செக்ஷன் இன்ஜினியர் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அவங்க ஃபீல்டு இருக்கும்போது அவங்க அது முழுக்கமான வேலைக்கு எல்லாமே தெரியும், மற்ற யாருக்கு அந்த வேலைலாம் தெரியாது. அதனால அவங்கள ரெஃபர் பண்ணி போகிறதே கொஞ்சம் பெஸ்ட்டு சார். ஓகே சார், இன்றைக்கி வந்து வாஸ்துக்கு எல்லா தரப்பு மக்களும் முக்கியத்துவம் தர்றாங்க. இந்த வாஸ்து கட்டுமானத்திற்கு அவசியமானதா, இல்லை ஒரு இன்ஜினியரிங் மூலம் நீங்கள் ஒரு கிரியேட்டிவாக பில்டிங் இப்படி கொண்டு போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் வாஸ்து இந்த திசையில் தான் ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் மைண்டை பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இது பண்ணுறீங்க? இல்லை சார், கண்டிப்பாக வந்து வாஸ்துங்கிறது சிவிலை பொறுத்தல ஒரு பர்ஃபெக்ட் தேவை தான் சார், அத்தியாவசியமான தேவை. ஏன்னா எல்லாருமே வந்து வாஸ்து வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்துவாக இருக்கும், முஸ்லீமாக இருக்கணும், கிறிஸ்டின், எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாஸ்து வந்து முக்கியமாக படுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் உள்ள இதே ஃபாலோ பண்ணி வராங்க இன்னுமே. ஆனால் வாஸ்து வந்து நம்ம ஆர்கிடெக்ட் பொறுத்தளவு ஒரு சில விஷயத்தில் ப்ராப்ளம் வரும். அதுமாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ண ஸ்கீமுக்கும் ஸ்ட்ரக்சர் காலம் பேஸ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வரும். ஏன்னா இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஸ்கீமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து அதிகபட்சம் நம்ம ராமநாதபுரத்தை பொறுத்தளவு வாஸ்து மஸ்ட்டு. ஆனால் சென்னையை பொறுத்தவரை 50% வாஸ்து. ஓகே சார், இப்போ உங்களோட சர்வீஸ் சொல்லுங்கள், என்னென்ன பண்ணியிருக்கீங்க? என்ன நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் இங்கே ராமநாதபுரத்தில் பண்ணிகிட்டு இருக்க சர்வீஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கீம் சார். ஸ்கீம்னால் பில்டிங்கோட நம்ம ட்ராயிங் பண்ணி கொடுக்குறது, அதுக்கேற்ற ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்போம், எலிவேஷன் பண்ணி கொடுப்போம், அதுக்கேற்ற ப்ரௌச்சர் பண்ணி கொடுப்போம். ப்ரௌச்சரே போக மாட்டாங்க, அதுக்கு நம்ம பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி ப்ரௌச்சர் பண்ணி கொடுப்போம். இது வந்து நம்ம லேஅவுட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து எல்லாருமே ஒரு எஃப்எபி கம்மெண்ட் பண்ணுறது, ஒரு லேஅவுட் பொருள் இல்லாமல் அதிகபட்சம் மோஸ்ட்லி மதுரைக்கு போய் பண்ணிகிட்ருக்காங்க, அது வெளியே பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து எல்லா ஊருக்குமே நாங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கோம், லேஅவுட் ஒர்க் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அதுக்கேற்ற எஃப்எம்பி கம்பெயின் பண்ணி கவர்மெண்ட் சைட் ஃபுல் சப்போர்ட் நம்ம எஃப்எம்பி கம்பெயின் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி நம்ம லேஅவுட் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் சைட் நிறைய லேஅவுட் பரம்பரைலாம் பண்ணி கொடுக்குறோம். கவர்மெண்ட் சைடு இந்த மாதிரி அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு பில்டிங் லைனில் ஏறங்களா நீங்கள்? ஏன் இறங்கலைன்னா அது வந்து எனக்கு வந்து அதிகமாக வந்து அதை வந்து மெயின் பண்ணல சார், மெயின் பண்ணல. ஏன்னா நாங்கள் வந்து அதிகமாக டிசைன் சைடே இருந்துட்டோம். ஏன்னா டிசைனிங் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஏரியாவில் வந்து வேற அளவில் கொண்டு போகணும். ஏன்னா இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் சார். டிசைனிங் எப்படி பண்ணி கொடுக்கணும்னா அவங்க வந்து சைட் எடுக்கிறாங்க, ஃபாரினில் இருப்பாங்க அவங்க ஓனர், ஆனால் இவங்க வந்து போர்ட்டட் சைட்டில் என்னென்ன வேலை நடக்குதுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அப்படி பண்ணுற கிடையாது, அவங்க பிஎம்சி இவங்க சைட்டில் வந்து டேரெக்டாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் எடுத்து அவங்களுக்கு ஒரு வெப்சைட் ஐடி கொடுத்துருவோம், எங்கள் வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்டில் ஒரு ஐடி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அவங்க டேரெக்டாக அப்டேட் ஆகிற அப்டேட் ஆகும் ஒரு நாள் என்னென்ன ஒர்க் நடந்துச்சு நாங்கள் அப்பப்போ டேரெக்டாக அவங்க வெப்சைட்லையும் இது பண்ணி கொடுப்போம். எங்கள் வெப்சைட்லேருந்து அவங்க டேரெக்டாக பார்த்துக்கலாம் டெய்லி இவ்வளோ ஒர்க்காக இருக்குது, இவ்வளோ சிமெண்ட் இருக்கு. நாங்கள் ஏன்னா லேபர் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது அவங்க கான்ட்ராக்ட் நம்ம ஸ்கொயர் ஃபீட் 1500 நம்ம ரேட் பேசும்போது அவங்க சைட்டில் என்னென்ன வேலை நடந்துருச்சு அப்பப்போ நம்ம அப்லோட் பண்ணிடுவோம், ஃபாரில் இருக்கும் அப்போ பார்த்துக்குவாங்க. ஓகே சார், இப்போ இது வந்து இன்ஜினியர் விரும்புகிறாங்களா இந்த மெத்தடை? ஏன்னா அவங்க பொருளும் நாலேஜில் தான் இருப்போம், அந்த டிராயிங்காக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தால் கூட இந்த மாதிரி உங்கள்கிட்ட டிபெண்ட் பண்ணி வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்களா? டிபெண்ட் பண்ணி வேலை பார்க்கணும் நினைக்கிறவங்க வந்து ஒரு 25% இப்போதைக்கு இருக்கும் சார். ஏன்னா ரீச்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவு நம்ம வந்து வெளியே கொண்டு போகிறோம். கஸ்டமர் அவங்களுக்கு வந்து தேவைப்படுறாங்க கஸ்டமர், ஏன்னா ஒரு கஸ்டமர் பிடிச்சிருந்தா இன்னொரு கஸ்டமர் வராங்க, அடுத்த கஸ்டமர் வராங்க. அவங்களுக்கு என்னென்னா இப்போ இதே ஒரு சைட்டை நான் டேரெக்டாக சைட்டில் பார்க்குறதுக்கும் ஹோட்டல் அப்பப்போ நான் இருக்கிறதுல அப்டேட்டில் பார்க்குறதுக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால வந்து அவங்க அதிகமாக இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுத்தாப்ல அப்படின்னு சொல்லி நிறையா சைட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம நிறைய இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம், நம்ம நிறைய அவங்க வெப்சைட் கொடுத்துருவோம். நம்ம ஒரு சைட்டில் டேரெக்டாக என்னென்ன கிளைம் ஈவினிங் 6 மணிக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அவங்க சைட்டில் என்னென்ன இருக்குது ஒரு 4 போஸ்ட் அவங்க மெட்டீரியல் அவங்க லேபரை கொடுத்து ஏன்னா அவங்க மெட்டீரியல் எடுத்து கொடுப்பாங்க, அவங்க மெட்டீரியல் ஸ்டாக் இவ்வளோ இருக்குது அதுக்குள்ள கால்குலேஷன் எக்ஸல் ஷீட்டில் போட்டு நம்ம இது அவங்க டேரெக்டாக பார்த்துக்குறோம். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட், ஆனால் அவங்க நேம் போட்டு தான் நம்ம வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க இது வெப்சைட்டில் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போகணும். ஓனரும் இந்த மாதிரி எங்களுக்கு வர்றாங்க பிஎம்சி எடுத்து பண்ணுங்க, யாருக்கும் சைட்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது, எங்கள் சைட்டில் வந்து நீங்கள் இருந்து பார்த்துக்கங்க, ஆனால் நான் லேபர் கான்ட்ராக்டாக கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நாங்கள் நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன சார் சர்வீஸ் சார்ஜ் எப்படி? ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்தவரை வாங்கிக்கிறோம் சார், ஏன்னா லோக்கல் அப்படிங்கிறது இப்போ சென்னை சைட்டில் கார்பரேஷன் ஏன்னா அவங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரேட் நம்ம எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒரு 10%
ஓவரால் கஷ்டம் 10% நம்ம பேசி பண்ணிக்கிறோம். ஓகே சார், இப்போ நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அடுத்து ராமநாதபுரம் போது பெரும்பாலும் என்ஆர்ஐயை நம்பியிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் இருக்குது. ரெண்டுமே கான்செப்ட் ஒன்று போகக்கூடிய ஒரு இடம். இங்கே வந்து அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க? இல்லை சார், இன்ஜினியர் வந்து இந்த தலைமுறையில் இருக்கும் வளர்ந்துட்டு வராங்க. பழைய ஒரு சில பேர் அப்டேட்ல இருக்காங்க, பழைய இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இன்னுமே நம்ம முனிசிபாலிட்டி ரேஞ்சு தான், நம்ம ராமநாதபுரம் வந்து இன்னும் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் ரேஞ்சுக்கு நம்ம வரலாம். கார்பரேஷன் ரேஞ்சு வரும்போது அதுக்கேற்ற அப்டேஷன் நம்ம ராமநாதபுரம் அப்டேஷன் ஆகும், முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனோ. மதுரை இப்போ வரப்போனா மதுரைக்கே நம்ம ராமநாதபுரத்தில் இருக்க அப்டேஷன் வந்து உங்களுக்கே தெரியும். பாப்புலேஷன் சரி, அவங்களுக்கு ஏற்ற வந்து டிராயிங் சரி, அவங்களுக்கு ஏற்ற முனிசிபாலிட்டி இல்லாமல் பஞ்சாயத்தில் போய் இது கார்பரேஷனில் போய் ஒரு அப்ரூவல் வாங்குறது ஆன்லைன் தான். இப்போ உங்களுக்கு கார்பரேஷனுக்கு எல்லாமே ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இப்போ முனிசிபாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க, ஏன்னா அதோட பேசிக். ஆனால் இன்னும் கொஞ்சம் சில பர்ஃபெக்டாக கொண்டு வர பெஸ்ட் என்னையோட இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம் முனிசிபாலிட்டியிலேயே. அடுத்த லெவல் கார்பரேஷன் வரும், நாங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணி தான் இந்த ஆஃபீஸ் நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும். ஆனால் கடற்கரை பகுதி கட்டுமானங்கிறது ஒரு சேலஞ்சான இயற்கை சீற்றங்கள், உப்பு காற்றுகள், பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதில் ஸ்ட்ரக்சரல்ஸ், மற்ற எலிவேஷன், மற்ற பில்டிங்கோட லைஃப், இந்த விஷயத்தில் உங்களுடைய கவனம் இருக்குது. இது கடற்கரை ஏரியான்னு போயிட்டாலே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறுபடும் சார். முதல்ல சாயில் டெஸ்டிங் எடுத்து ஸ்ட்ரக்சர் படியாக அவங்க சாயில்னா கடற்கரையில் சாயில் எவ்வளோ இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குது, பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கப்ப தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுவோம். ஏன்னா இப்போ கட்டுறாங்க எல்லாருமே, ஒரு மேஷனை வச்சு கொண்டு போய் கடற்கரையிலையும் கட்டுறாங்க, ஒரு இன்ஜினியர் கட்டுறாங்க. அந்த இன்ஜினியர் கட்டும்போது அதிக 90% இன்ஜினியர்னா ஸ்ட்ரக்சர் இல்லாமல் கடற்கரை வந்து கட்ட மாட்டாங்க. கொத்தனார் எப்படி கட்டணும், அவருக்கு எப்போ எல்லா பேசிக் ஒன்று தான், எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்கன்னா சிமெண்ட் அதிகமாக போயிடறதுனால ஒன்று ஒரு ரெண்டாம் வந்து 2 months அந்த கிராக்களுக்கு தான் செய்யும். ஏன்னா அந்த மாதிரி தான் கொஞ்சம் மேஷன் பண்ணுறது கொஞ்சம் 90% இதில் வந்து ஸ்ட்ரக்சர் சாயில் டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க அதிகமாக. சார், இந்த ஃபீல்டில் உங்களுக்கு வந்து ரோல் மாடல் யார், யாரை வழிகாட்டின்னு போகிறாங்க? எனக்கு வந்து இங்கே நிறைய பேர் சொன்னாங்க சார். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டிசைனிங் ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கேட் சென்டர் ராமநாதபுரத்தில் தான் நான் வந்து கேட் சென்டரில் படித்தேன். படித்து அங்கே வந்து சதீஷ் சார் அவர் தான் சீக்கிரங்க, அவர் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அங்கே ஐடியாவும் கொடுத்தாப்புல, நிறையா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாப்புல சில விஷயங்கள்ல. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து நம்ம தீனதயாளன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் ஆகுதான் எல்லாமே நிறையா விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காப்புல, நிறையா சப்போர்ட் எனக்கு பண்ணியிருக்காப்புல. ஏன்னா நான் ஆஃபீஸ் வச்சுட்டு ஆஃபீஸ் வச்சு இங்கே ஊருக்கு வரும்போது சார், ஆனால் இந்த மாதிரி நான் ஊரில் ஆஃபீஸ் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட நிறைய சப்போர்ட் பண்ணி எனக்காண்டி இன்னும் அவங்க கிளாரிஃபை, ஏன்னா கிளாரிஃபை பண்ணுறது அவங்க தான். ஒரு டவுட்னா டிசைனிங்கில் அப்ரூவலில் போகும்போது ஒரு டிசைனிங் அதை வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே எனக்கு எடுத்து எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஃபுல் ஃபுல் வேலையை கற்றுக் கொடுத்தது கார்பரேஷனோட வேலையை கற்றுக் கொடுத்தது அவர் தான் எனக்கு ஃபுல்லாக. ஏன்னா வேலையை முடிச்சு நான் இங்கே வரும்போது உனக்கு தனியாக நான் ஒரு ஆஃபீஸ் சென்னையிலே வச்சுதான்டா நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து மறக்கவே முடியாது. ஃபீச்சர் பிளானிங் ஃபீச்சர் பிளானிங் ரொம்ப எனக்கு இந்த ஆஃபீஸ் வந்து ராம் நான் பண்ணுற ஒர்க்கு வந்து இன்னும் அந்த ராமநாதபுரம் ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க டிசைனிங் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு 10 இன்ஜினியராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனிங் பண்ணி என்னால் முடிஞ்சவரை நான் பண்ணி கொடுப்பேன். அவங்க அடுத்த லெவலுக்கு போனால் ஒன்று அவங்க அப்டேஷன் இருக்கணும், இல்லைனா அப்டேஷனாக இருக்கணும் தேடி வரணும். எனக்கு இன்னொரு லெவலுக்கு வந்து நான் வந்து எல்லாருமே எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் எல்லா இடத்துக்கு பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நான் டிசைனிங்காக இருக்கணும், டிசைனராக இருக்கணும். கட்டுமானத்துறை இளைய தலைமுறைங்கிற டைட்டில் தான் உங்களை எடுக்கிறோம். இளைய தலைமுறைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? சிவில் ஃபீல்டை பொறுத்தளவு வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சார். ஏன்னா அதுக்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போய் வேலையை கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே. இப்படின்னா இப்போ மெக்கானிக்கல் எல்லா ஃபீல்டும் படிக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து யார் வேறு வேலையை கற்றுக்கிறதுல, ஏன்னா படித்த முடிச்சா எனக்கு ஏதோ வேலை கிடைக்குது, இல்லை யார் அடுத்த ஃபீல்டில் போய் ஏதோ ஐடி இந்த மாதிரி ஃபீல்டு ஏதோ ஒரு சில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சிவில் ஃபீல்டுக்குள்ளே உள்ளே வரோம்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதுவுமே பண்ணுறது. ஏன்னா ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் இந்த மாதிரி வேலை பார்த்தா மட்டுமே தான் நம்ம ஃபீல்டுக்குள்ளே உள்ளேயே வர முடியும். நம்ம டேரெக்டாக ஃபீல்டுக்குள்ளே போக முடியும். யாராக இருந்தாலுமே அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சு வர்றாங்க எப்படின்னா, ஏன்னா அவங்க படிக்கும் போதே எனக்கு சொல்லி சொல்லி மண்டியில் இந்த மாதிரி எனக்கு நீ தான் அடுத்து நீ தான் அடுத்துன்னு ஆஃபீஸ் வந்து சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. இப்போ நம்ம ஒரு அடிஷ்னலாக வேறு நம்ம டாடி வேறு வேலை பார்க்குறப்ப அண்ணா ஐடியில் இருக்கிறோம் இந்த மாதிரி இடத்துல இருக்கும் வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது நம்ம இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் வர முடியும். எனக்கு ஃபுல்லாக ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அடுத்த தடவைனா வாய்ப்புகள் இருக்குது சார், நிறையாவது வாய்ப்புகள் இருக்குது. நேம் சொல்லுங்கள், உங்கள் கம்பெனி பேர் சொல்லுங்கள், கான்டாக்ட் அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர். அதே மாதிரி என்ன ஆர்கிடெக்ட் சார், பேர் ராஜு. நம்ம பழைய சாரில் ராயல் லாஜி பில்டிங் இருக்கும், ஆர்கிடெக்ட் கான்டாக்ட் 7807088890. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ்.